ஆர்டிவன் ஒரு கூம்பு கொடுத்துருக்கு, கூம்பினுடைய மெஷர்மெண்ட் இருக்கு, அதை உருக்கி கோலமாக மாற்றுறாங்க. ஒரு கூம்பை உருக்கி கோலமாக கொஸ்டின் எழுத வேண்டியதுன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே புரியும். ஒரு கூம்பை உருக்கி கோலமாக மாற்றப்படுகிறது அப்படி என்றால் எத்தனை கோலங்கள் செய்யலாம்? இதுதான் கொஸ்டின். எஸ் ஸ்பியர் கோன் இஸ் மெல்டட் அண்ட் மேட் இன் டு சம் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்பியர் அண்ட் ஹவு மெனி ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ஸ் வி கேன் மேட். இந்த இதில் வந்து ஒன்றை மெல்ட் பண்ணி இன்னொன்னா மாற்றினா அதனுடைய வால்யூம் வந்து சேமாக இருக்கும், அதனுடைய கன அளவு வந்து சமமாக இருக்கும். அப்போ வி ஆர் மேக்கிங் என் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ஸ். அப்போ கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை என் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ஸ்னா நம்ம எதை எழுதணும், எதை மெல்ட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம மேல் எழுதிக்கணும். அப்படின்னா எதை எழுதணும், கூம்பு கூம்பின் கன அளவு. இந்த கூம்பின் கன அளவை நம்ம எதுவாக மாற்றுறோம், ஒரு கோலத்தின் கன அளவு. கோலத்தின் நிறைய செய்யறோம், கோலத்தின் கன அளவு தட் இஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் சாரி வால்யூம் ஆஃப் கோன் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். நிறைய செய்யறாங்க, அதில் வந்து தெர என் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்பியர் அப்புறம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்ம எழுதிக்கிறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எண்ணிக்கையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மேல் இருக்கிறத அடிக்கிறதுக்கு முதல்ல இது யூனிட் வந்து இது சென்டிமீட்டர் இது மில்லிமீட்டர் இருக்கு. அப்போ நம்ம ஒரே யூனிட்டாக மாற்றணும். ஸோ சேம் யூனிட்டாக மாற்றணும்னா சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும். இது வந்து 8 சென்டிமீட்டர் வழி, இதில் நமக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி 8 டைம் வரும் இல்லையா. ஸோ 8 டைம் வரப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 8 × 10 80 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும். அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி 10 நமக்கு 80 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதே மாதிரி இதுக்கும் நமக்கு என்ன என்ன வரும், 10 போட்டு 120 மில்லிமீட்டர். அல்லது இதை மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா பை 10 போட்டுடலாம். பட் நமக்கு எது கொஸ்டின் வந்து சரி ஆன்சர் செய்யறப்போ எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 10 போட்டதான் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நீ கவனமாக பார்க்க வேண்டியது சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக், 10 × 10 8 சென்டிமீட்டரை 10 போடலாமா அல்லது பை 10 போடலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உனக்கு வர்றப்போ இது வந்து ஹையர் யூனிட், இதை லோயர் யூனிட்டாக மாற்றணும், சிறிய மதிப்பாக மாற்றணும்னா இதை வந்து இப்படி பெருக்கிக்கணும். அப்படி தெரியலன்னா இந்த மாதிரி இப்படி போட்டு போட்டு 10, 20, 30, 40 எழுதி பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்த கால்குலேஷன் வந்து போடணும் இல்லையா. இந்த இடத்துல என்ன இருக்கா, தேர்ஃபோர் கோலங்களின் எண்ணிக்கை என்ன இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸ்பியருக்கு 4/3 என்ன வரும், 4/3 பை ஹெச்சே இருக்காது, ஸ்பியரில் நோ ஹெச் அட்டா. ஸோ 4/3 பை ஆர் யூ. இப்போ இதுக்கு என்ன வரும், இதோட மெஷர்மெண்ட் இது இது கேன்சல் ஆயிரும். இதை நம்ம ரெசிப்ரோக்கில் எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இதனுடைய ஆர் எவ்வளோ நம்ம அழிச்சிட்டோம் இல்லையா, இது டி தான் கொடுத்துருந்தது, சாரி நான் தெரியாமல் அழிச்சிட்டேன். டி ஈக்குவல் டு 18 இருக்கு, அப்போ ஆர் எவ்வளோ வரும், 40 அப்படின்னு வரும். டி ஈக்குவல் டு 18னா ஆர் வந்து 40. ஸோ இந்த இடத்துல ஆர் நம்ம என்ன எழுதுகிறோம், 40 × 40 × ஹெச் எழுது, ஹெச் இஸ் கிவன் ஆஸ் 12 இல்லையா. 12 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 120 அப்படின்னு எழுதுறோம். தென் 4/3 ஏரியா ரேட்டிங், தென் 4/3 பை இன்ட்டு இந்த பை வந்து நம்ம பிகினிங்கே கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ 4/3 இது இதனுடைய ஆர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தது,
ஃபோர் மில்லி மீட்டர் இல்லையா. ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு இது வந்து இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் கேன்சல் பண்ணிக்க. அதே மாதிரி இங்கே ஃபோர் ஒன் டைம் இங்கே டென்னு, அதுவும் இங்கே ஃபோர் ஒன் டைம் இங்கே டென்னு, தென் இந்த ஃபோர் தேர்ட்டி இல்லையா. அதே மாதிரி இது இது டூ டேபிள் எடுத்துட்டேன்னா இங்கே என்ன வரும், ஃபிஃப்டீன் வரும், இங்கே டூ வரும். இது இது கேன்சல் பண்ணால் இங்கே ஃபைவ் வரும். ஸோ இந்த இடத்துல செவன் ஃபிஃப்டி, தேர்ஃபோர் தேர் ஆர் செவன் ஃபிஃப்டி ஸ்பெரிக்கல் ஸ்பியர். வேர் கெட்டிங் செவன் ஃபிஃப்டி சர்க்குலர், எழுநூத்தி ஐம்பது கோளங்களின் எண்ணிக்கை, கோளங்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு இதை நம்ம எழுதிக்கோ. ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.